இன்னைக்கு ஒரு நாளோட கூலியே வந்து 300 ரூபாய் 320 ரூபாய் தான் சாமானிய மக்களுடைய கூலி. அவங்களுடைய சம்பளமே ஒரு நாளைக்கு வந்து 320 ரூபாய் தான். ஆனால் 250 ரூபாய் 150 ரூபாய்க்கு வந்து வெங்காயத்தை வாங்கி எப்படி சமையல் செய்ய முடியும்? அது மட்டுமல்லாமல் பருப்பு விலை வந்து கடுமையாக உயர்ந்திருக்குது. காய்கறி விலை என்பது சொல்ல முடியாத அளவுக்கு விலை உயர்ந்திருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசாங்கம் வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய லாபம் பார்க்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த வெங்காயத்தை கொள்முதல் செய்து மலிவு விலையில ரேஷன் கடைகள்ல, ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய கோரிக்கை அதுதான், ரேஷன் கடைகள்ல ஏழை எளிய மக்களுக்கு இந்த வெங்காய விலை குறையிற வரைக்கும் வந்து ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடைகள்ல அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி குறைவான விலையில வந்து வெங்காயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுசும் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு பொறுப்பற்ற அரசாங்கமாக மோடி அரசாங்கமும் எடப்பாடி அரசாங்கமும் இருக்கிறது என்பதை காண்பிக்கிற விதமாகத்தான் இந்த நூதன வடிவில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக, கோவை மாவட்ட குழுவின் சார்பாக கடுமையாக உயர்ந்து வருகிற விலை வெங்காய விலை உயர்வை கண்டித்து இந்த நூதன வடிவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திட்டு வர்றோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் வெங்காய விலை என்பது விண் உயர வந்து உயர்ந்திருக்குது. அநேகமாக பல குடும்பங்கள் இன்றைக்கு வெங்காயத்தையே வந்து வாங்க முடியாத ஒரு சூழல் வந்து இருக்கு. பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெங்காய விலையை பற்றி நிதியமைச்சரிடம் கேட்கிற போது, வெங்காயத்தை நான் சாப்பிடுவது இல்லை, ஆகவே எனக்கு அந்த விலையை பற்றி தெரியாது என்று ஒரு மோசகரமான மக்கள் பிரச்சனையை பற்றி மக்களுடைய உணர்வு பூர்வமான இந்த கேள்விக்கு ஒரு கேவலமான பதிலை சொல்லக்கூடிய நிதியமைச்சராக இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் இருக்கிறார். இந்தியா முழுவதும் இந்த வெங்காய விலை உயர்வை கண்டித்து பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வருகிறோம். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியிலே வெங்காய விலை உயர்ந்த போது பிஜேபி பாராளுமன்றத்திலே கடும் அமளியில் ஈடுபட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே. இதை நம்பி, இதை சமையல்னாவே இன்றைக்கி வெங்காயம் இல்லாமல் சமைக்கவே முடியாது, அப்படித்தான் இருக்க. பழைய சோறாக இருந்தாலும் கூட வந்து அந்த பழைய சோறுக்கு ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த வெங்காயத்துக்கே இன்றைக்கி